இருக்கீங்க. இதுதான் கருவேப்பிலை. இதை வச்சு நான் இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊறுகாய் தான் செய்ய போகிறேன். இந்த ஊறுகாய் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசை கூட இதெல்லாம் சாப்பிடுவாங்க, சாதத்துக்கும் போட்டு சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா, நல்லா எல்லாத்தையும் உருவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். நல்லா நான் கழுவி உணர்த்து எடுத்துட்டேன் ஈரம் இல்லாமல். இப்போ நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு ஆன் பண்ணிட்டேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் பாருங்கள், நல்லா ஆயில் ஊற்றாம தான் வறுக்கணும், பொன்னீரம் ஆகிட்டு. இப்போ நான் அந்த வெந்தயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்ச வெந்தயத்தை நல்லா பொடியாக்கி எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப கடாயை வச்சுட்டு இதில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்கணும். பாருங்கள், நிறைய ஊற்றக்கூடாது. இப்போ அந்த கருவேப்பிலையை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். நம்ம பாருங்கள், லைட்டாக வதக்கினா போதும், அதாவது பச்சை வாசனை போகிறதுக்காக. இந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துகிட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இது கூட கொஞ்சமாக நான் வந்து ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி போட்டு அரைச்சிக்கிறேன். ஏன்னா வீணாகவும் போகாது, உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துருவோம். கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எந்த அளவுக்கு ஆயில் ஊற்றுறமோ அந்த அளவுக்கு கெட்டு போகாது. ஆயில் சூடானோன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது வந்து ஆப்ஷனல் தான், பூண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு போட்டோன்னா அது கூட ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய். இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சி வச்சுட்டு கருவேப்பிலை இருக்குல்ல, அதை வந்து கொட்டிடலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு நான் கல்லுப்பு தான் போடுறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட பத்தலைனா கூட நம்ம போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் வந்து நான் கொஞ்சோண்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும்ல, அதுக்காக. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதில். இது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முன்னாடி கொட்டுறப்ப பச்சையாக இருந்துச்சுல, இப்போ கொஞ்சம் கலர் மாதிரி ஓரளவுக்கு வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் பொடியாக்கி வச்ச வெந்தயத்தையும் பெருங்காயத்தூளும் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதில் ஊறுகாய்க்கு ஃபஸ்ட்டே வந்து பெருங்காயமும் வெந்தயத்தூளும் தான் தேவையான அளவு. நம்ம கொஞ்சம் கூடுதலாக கூட்டினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தெளிகிற வரைக்கும் இருக்கட்டும் ஸ்டவ். ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எதை வேணாலும் சாப்பிட்லாம், நிறையாவே சாப்பிட்லாம். இது இருந்ததுன்னா போதும். சாதத்துக்கு வந்து நான் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது சைடு தோசையும் இருக்குது. இப்போ வந்து கருவேப்பிலை வந்து நம்ம நேரடியாக குழந்தைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, பொறுக்கி வெளியில் எடுத்துருவாங்கல்ல. இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா இது கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும், அவங்களுக்கு வேண்டிய இரும்பு சத்தும் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். நம்ம ஹேர் க்ரோத் எல்லாத்துக்குமே வந்து கருவேப்பிலை நல்லது தானே, அதனால் ரெகுலராக நம்ம சேர்த்துக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.